வணக்கம் நண்பா. பொது அறிவு, ஜெனரல் நாலேஜ், இந்திய அரசியல், மனித உரிமை சாசனம். தமிழ்நாட்டில் மாநில மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களை மாநில முதலமைச்சர், மாநில உள்துறை அமைச்சர், சட்டமன்ற தலைவர், சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ஆகியோரை கொண்ட குழுவின் பரிந்துரையின் பேரில் டாஸ் நியமனம் செய்கிறார் மாநில ஆளுநர். தமிழ்நாட்டில் மாநில மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைமை நிர்வாக அதிகாரியாக டாஸ் செயல்படுகிறார் செயலர். தமிழ்நாட்டில் மனித உரிமைகள் ஆணையம் டாஸில் செயல்பட்டு வருகிறது சென்னை. இந்திய அரசியலமைப்பு பகுதி 2 பகுதி 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்டுள்ள மனித உரிமைகள் மீறப்படும் போது டாஸ் விசாரணை செய்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய நிவாரணம் அளிக்கும் தமிழ்நாடு மாநில மனித உரிமைகள் ஆணையம். தமிழ்நாட்டில் மாநில மனித உரிமைகள் ஆணையத்தின் உறுப்பினர்கள் டாஸ் பணியாற்றலாம் 70 வயது வரை அல்லது 5 ஆண்டுகள். தமிழ்நாட்டில் மாநில மனித உரிமைகள் ஆணையத்தின் உறுப்பினர்கள் முறை தவறி செயல்பட்டால் டாஸ் அவர்களை பணிநீக்கம் செய்யலாம் மாநில ஆளுநர். மாவட்ட அளவில் நடைபெறும் மனித உரிமைகள் மீறல்களை விசாரணை செய்யும் மாவட்ட மனித உரிமைகள் நீதிமன்றங்கள். தமிழ்நாட்டில் மாவட்ட மனித உரிமைகள் நீதிமன்றத்தின் நீதிபதியாக டாஸ் நியமிக்கப்படுகிறார். 7 ஆண்டுகள் வழக்கறிஞராக பணியாற்றியவர் அல்லது அரசு வழக்கறிஞர். தமிழ்நாட்டில் மாவட்ட மனித உரிமைகள் நீதிமன்றத்தின் நீதிமன்றங்கள் விரைவாக டாஸ் கிடைக்க வகை செய்கிறது. மனித உரிமை மீறல்களை விசாரணை செய்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம். டாஸாம் ஆண்டு இந்து விதவை மறுமண சட்டம் சட்டப்பூர்வமாக்கப்பட்டது 1856. டாஸாம் ஆண்டு இந்து திருமண சட்டத்தின்படி பெண்களின் திருமண வயதை 21 ஆக நிர்ணயம் செய்துள்ளது 1955. டாஸாம் ஆண்டு இந்து வாரிசு சட்டத்தின்படி தாய் தந்தையரின் சொத்தில் பெண்களுக்கு சம உரிமை வழங்கப்பட்டது 1956. டாஸாம் ஆண்டு வரதட்சணை தடை சட்டத்தின்படி வரதட்சணை வேண்டி பெண்களை கொடுமைப்படுத்துவது கடுமையான தண்டனைக்குரிய குற்றமாக கருத வழி செய்தது 1961. தமிழக அரசு இந்து திருமண சட்டத்தில் டாஸாம் ஆண்டில் ஒரு திருத்தம் கொண்டு வந்து சுயமரியாதை திருமணங்களை சட்டப்பூர்வ திருமணங்களாக அங்கீகரித்துள்ளது 1967. டாஸாம் ஆண்டு தமிழக அரசு பெண்களை கேலி செய்வதை தடுக்கும் சட்டம் இயற்றியுள்ளது 1997. பொது அறிவு. இதே போன்ற வீடியோக்களை பெற நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், நண்பா.